நேரம் பைபிள் உங்களை வாழ்த்துகிறார்கள் வணக்கம் தேசிய வேதா கல்லூரி மாணவ கண்மணிகளே தோழர்களே அருமை பெற்றோரே உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே இந்த நாட்களில் குறிந்த எழுதிய முதலாவது நிருபத்தை கண்ணும் கருத்துமாக மிகவும் அக்கறையோடு நாம் படித்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு ஒன்று குரந்தியர் பதினோராவது அதிகாரம் முழுவதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த அதிகாரத்தில் முப்பத்தி நான்கு வசனங்கள் இருக்கிறது ஏற்கனவே இந்த குருந்து சபை அந்த பட்டணம் அந்த ஊரில் உள்ள மக்கள் அவளுடைய கலாச்சாரம் அவளுடைய பொருளாதாரம் அவளுடைய விக்கிரக வழிபாடு அங்கே உள்ள ரோம மக்களுடைய ஆணவம் இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே படிச்சிருக்கிறோம் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இடம் பொருள் ஏவல் நீ எங்கே இருக்கிறியோ அப்படி தான் இருக்க முடியும் இந்தியாவில் இருக்கிற ஒரு கிறித்தவன் இந்திய கிறிஸ்தனாக தான் இருக்க முடியும் அவன் ஒரு அமெரிக்க கிறிஸ்தவனை போல் இருக்க முடியாது குறிப்பாக சபை என்று நாம் எடுத்துக்கொள்ளும்போது அதில் மார்க்கம் இருக்கிறது மதம் இருக்கிறது ஒரு பக்கம் மதவாதிகள் ஏறக்குறைய ரெண்டாயிரம் பிரிவுகள் அவரவர்கள் அவரவர்களுடைய கருத்துக்களை இந்த வசன விஷயங்களில் சத்திய விஷயத்தில் அவர்கள் பேசுவதை நம்ம பார்க்குறோம் சரி மார்க்கமாவது சரியாக இருக்கான்னு பார்த்தா மார்க்கத்துலேயும் ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது நடுநிலையான இந்த நிகழ்ச்சி அதாவது இந்த பைபிள் அவர் பிரசன்டேஷன் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய கனவுகளையும் உங்களுடைய சொந்த அபிப்பிராயங்களையும் விட்டுவிட்டு தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க நீங்கள் முயற்சியும்படியாக உங்களை நான் அழைக்கிறேன் பாருங்கள் நம்ம வீட்டில் குறைந்தது ஒரு மூன்று வேளை சாப்பிடுகிறோம் நமக்கு பிடித்ததை நம்ம செய்து சாப்பிட்றோம் இப்போ நம்ம ஒரு நோயாளியாக இருந்தால் உதாரணமாக ஒரு சர்க்கரை நோயாளின்னு வைங்க சர்க்கரை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் சாப்பிடுவோம் ஒரு இறுதிய நோயாளியாக இருந்தால் கொழுப்பு நீக்கி நாம் சாப்பிடுவோம் நம்முடைய வீடுகளில் நம்முடைய சாப்பாட்டை சாப்பிட நமக்கு உரிமை இருக்கிறது அதற்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கலாம் அப்போ தேவனுடைய சபையில் தேவ நமக்காக வைத்திருக்கிற நினைவு கூறும் அப்பத்தை நாம் எவ்விதமாக பயன்படுத்துவது சாப்பிடுவது என்ற விஷயத்தில் நம்ம ஞானத்தை பயன்படுத்தக்கூடாது நம்ம உரிமையை பயன்படுத்தக்கூடாது நம்முடைய வீட்டு சமையலை போல் கத்தருடைய சமையலை மாற்றக்கூடாது கத்தருடைய பந்தி என்பது வேறு ஒரு விஷயம் இதை நீங்கள் முதல்ல மனசில் வாங்கிக்கணும் பாருங்கள் ஒன்று குருந்தியர் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நச்சுன்னு ஒரு கேள்வி வைக்கிறார் புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா அப்போது சாதாரண சாப்பாடு சாதாரண தண்ணீர் அல்லது திராட்சை ரசம் அப்பம் எதை வேணால் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அது வீட்டு சாப்பாடு சபைக்குரிய சாப்பாடு ஃபுட் அட் த சர்ச் அதனால் சொல்கிறாரு தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் இதை குறித்து உங்களை புகழ்வேனோ புகழேன் ஐ வில் நாட் ப்ரைஸிவ் ஐ வில் நாட் சப்போர்ட் யூ ஏனென்றால் சபையிலே உண்ணக்கூடிய நினைவு கூறுதலின் பந்தியை நீங்கள் வீட்டு சாப்பாடு போல உங்கள் பெருமை வெளிப்படுத்தவும் அகந்தை வெளிப்படுத்தவும் உங்கள் ருசியை வெளிப்படுத்தவும் உங்கள் பசியை வெளிப்படுத்தவும் நீங்கள் செய்கிறீர்களே ஆகவே உங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை என்று சொல்கிறார் அன்பு தோழர்களே கண்மணிகளே இதுவரைக்கும் நீங்கள் போன அந்த சபைகளில் அந்த கத்தருடைய பந்தியை அவர்கள் எப்படி அனுசரிக்கிறார்கள் என்பது நீங்கள் கேள்வி கேட்காத ஒரு விஷயமா இருக்கும் சபையில் செய்கிறாங்க நாங்கள் அப்படியே பின்பற்றுகிறோம் யார் யார் எந்த சபைக்கு போனாங்களோ அதுதான் அவங்களுக்கு சரி அந்த மாதிரி ஏற்பட்டு விட்டது ஆனால் தேவனுடைய வார்த்தின்படி நடப்பது என்பது வேறு விஷயம் உதாரணமாக இயேசு காலியான குடங்களில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார் அப்போ தண்ணீருக்கு பதிலாக வேறு ஒன்றும் நிரப்ப முடியாது அதை மொண்டு கொண்டு போங்கள்னு சொன்னார் அது மொண்டு கொண்டு போகும்போது தண்ணீர் திராட்சரசமாக மாறினது இந்த உதாரணம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியணும் எப்பொழுது தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது கிறிஸ்துவனுடைய கட்டளை தண்ணீர் மேலே வந்தபோது the command ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கேம் and applied on ஆன் plain water வாட்டர் they ட்ரா த வாட்டர் அண்ட் move இட் இட் பிகம் wine அப்போது தண்ணீருக்கும் போகிற நேரத்துக்குள்ளே தேவனுடைய கட்டளை மாறுகிறது அங்கே தண்ணீர் எடுத்து கொண்டு போகும்போது தேவனுடைய கட்டளை அங்கே செயல்படுகிறது புரிஞ்சுதுங்களா இது வந்து சீர்திருத்த சபைகள் அதாவது புதிய ஏற்பாட்டு சபைகள் அவங்களுக்கே தெரியாது தெரியவே தெரியாது அவன் வந்து வெள்ளக்காரர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனால் அதனால் இவன் செஞ்சிட்டு இருக்கான் இந்த விஷயத்தை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும் பாருங்கள் யோவான் எழுதிய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் இயேசு கர்த்தருடைய பந்தி நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்று பாருங்கள் யோவான் எழுதிய சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார் இந்த இடத்துல வெறும் அப்பம் என்று சொல்லாமல் ஜீவனை கொடுக்கிற வானத்திலிருந்து இறங்கின அப்பம் என்று பேசப்பட்டிருக்கு இட் கேம் டவுன் ஃப்ரம் ஹேவன் இட்ஸ் லிவிங் இப்பொழுது யோவான் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தெட்டாவது வசனத்தில் இயேசு அந்த அப்பம் எது என்று சொல்கிறார் ஜீவ அப்பம் நானே இந்த வார்த்தையில் ஜீவன் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்குறீங்க ஆங்கிலத்தில் லிவிங் இப்போ நம்ம வீட்டில் செய்து வச்சுருக்க எந்த ஒரு அப்பமும் உயிர் உள்ளதா அது செத்து மாவாக போய் அதை சுட்டு தீச்சி வச்சுருக்கோம் அப்போ அது எப்படி உயிர் உள்ளதாக இருக்க முடியும் ஆனால் ஏசு என்ன சொல்கிறாரு ஜீவ அப்பம் என்று தன்னை அழைக்கிறார் அப்படியேனால் இந்த அப்பம் கிறிஸ்துவின் வார்த்தின்படி பங்கு கொள்ளும்போது அது ஜீவ அப்பமாக நினைவு கூறப்படுகிறது உயிருள்ள ஆளை தொடரதுக்கும் செத்த பணத்தை தொடரத்துக்கும் வேறுபாடு இருக்க அது மாதிரி கர்த்தருடைய பந்திக்கும் உலகத்தில் நான் முனுகிற உணவுக்கும் வேறுபாடு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு சபைகள் இந்த இரகசியத்தை மறந்துவிட்டு இந்த மாபெரும் சத்தியத்தை விட்டு விலகி பெருவாறு ஆணைய சபைகள் கர்த்தருடைய பந்தி என்று அழைக்கப்படுகிற இந்த அப்பத்தை அவர்கள் எடுப்பதில்லை சிலர் ஆண்டுக்கு ஒரு முறை சிலர் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை சிலர் மூன்று வாரங்களுக்கு ஒரு முறை சிலர் பெரிய நட்சத்திர போதகர்கள் பிஷப் வருகிற அந்த நாளில் என்றெல்லாம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பழைய ஏற்பாட்டில் பஸ்கா என்பது ஆண்டுக்கு ஒரு முறை எடுக்கப்பட்டது புதிய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டு பஸ்கா என்று அழைக்கப்படும் ஒன்று ஐந்து ஏழில் நாம் படிக்கிறோம் நியூ டெஸ்டமெண்ட் பாஸ் ஓவர் அது என்னன்னா வாரத்தின் முதல் நாளில் அதை எடுக்க வேண்டியதாக இருக்குது ஆக பழைய ஏற்பாட்டு கால உதாரணத்தை புதிய ஏற்பாட்டில் நம்ம கை கொள்ள முடியாது தான் அப்போஸ் நடவடிக்கைகள் ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் ஆதி கிறிஸ்தவர்கள் அப்போஸ்தலருடைய போதனையிலும் ஐக்கியத்திலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பும் பிடுதலிலும் என்று நாம் படிக்கிறோம் ஆக ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் அப்போஸனுடைய போதனையாக பிரேக்கிங் பிரெட் அப்பும் பிடுதலை அவர்கள் கை கொண்டார்கள் உறுதியாக இருந்தார்கள் அப்போஸ் நடவடிக்கைகள் இருபதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பௌலப்போஸர் தன்னுடைய பிரயாண நாளை தள்ளி போடுகிறார் ஏனென்றால் நடுவில் ஞாயிற்றுக்கிழமை வருது வாரத்தின் முதலாவது நாள் வருகிறது ஆகவே நான் திங்கக்கிழமை போகிறேன் இன்றைக்கி இங்கேயே இருக்கிறேன் என்ற மாதிரி வாரத்தின் முதலாவது நாளில் சிசல்கள் அப்பும் பிட்கும்படி கூடி வந்தார்கள் அங்கே பவுல் இருந்தார் நடு இரவு வரைக்கும் பிரசங்கித்தார் என்று படிக்கிறோம் இது அப்போஸ் நடவடிக்கையில் ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அது மாத்திரமல்ல தனியாக இருந்த அப்போசிலன் பத்மு தீவில் வாரத்தின் முதலாவது நாளில் பரசு நிறைந்ததாக ஒரு தகவலை வெளிப்படுத்தும் முதலாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களில் நாம் படிக்கிறோம் என் அன்பு சகோதரர்களே சபை கூட துவங்கினது ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் இப்படின்னு நமக்கு தெரியன்னா பெந்த பண்டிகை என்பது ஐம்பது நாளை காட்டுகிறது அந்த ஐம்பதாவது நாளுக்கு பென் டி காஸ்ட் என்று எப்பிரிய மொழியில் சொல்கிறார்கள் ஒரு பெந்த பண்டிகை ஏழு சனிக்கிழமைகளை கொண்டது ஏழு சனிக்கிழமைனா ஏழு நாள்னு அர்த்தம் ஒரு வாரத்துக்கு அப்போ ஏழு ஏழு நாற்பத்தொம்பது நாள் இப்போ நாற்பத்தொம்பதாவது நாள் முடிஞ்சு மறுபடியும் ஒரு நாள் வந்தால் அது ஞாயிற்றுக்கிழமையாக தான் இருக்கும் ஒன்றாந்தேதி தேதி எட்டாம் தேதி தான் மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னது விளங்குச்சிங்களா அது மாதிரி பெந்து நாள் எப்போதும் ஞாயிற்றுக்கிழமையில் தான் வரும் வாரத்தின் முதலாவது நாள் இஸ்ரவேலர்கள் பழைய ஏற்பாட்டுப்படி சனிக்கிழமையில் சாபத் என்று சொல்லி ஓய்வு நாள் என்று சொல்லி அவர்களுடைய தொழுகை நாள் கிறிஸ்தவர்களுக்கு வாரத்தின் முதல் நாள் ஏனென்றால் தேவன் தமது குமாரனை மரித்தோரில் எழுப்பி பலமாக நிரூபித்து திருச்சபையை நமக்கு விளங்க பண்ணினார் சின்ஸ் கிரைஸ்ட்வாஸ் ரோஸ் ஆன் த சண்டே இட் பிகம் டே ஆஃப் ஒர்ஷிப் அக்கார்டிங் டு நியூ டெஸ்டமெண்ட் என்ன அன்பு சகோதரர்களே இந்த கர்த்தருடைய பந்தியை பல சொற்களில் மக்கள் பயன்படுத்துகிறாங்க உதாரணமாக யூக்ரிஸ்ட் இந்த யூக்ரிஸ்ட் என்ற வார்த்தை கிரேக் வார்த்தை அதே மாதிரி சேக்ரமெண்ட் இது வந்து லத்தீன் பரிசுத்த ஐக்கியம் ஹோலி கம்யூனியன் அது மாத்திரமல்ல ஹோலி சாக்ரமன் பரிசுத்த சாக்கிரமந்து கொஞ்சம் பேர் லாஸ்ட் சப்பர் கடைசி உணவு இன்னும் கொஞ்சம் பேர் லார்ட் சப்பர் கர்த்தருடைய பந்தி இன்னும் சில பேர் பந்தி வெறும் கம்யூனியன் என்று அழைக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் புதிய ஏற்பாட்டில் தேவை நம்ம கொடுத்த புதிய ஏற்பாட்டு பஸ்கா என்று அழைக்கிறாங்க இப்போ இது வரைக்கும் ஏழு வார்த்தைகளை உங்களுக்கு சொன்னேன் இந்த ஏழு வார்த்தைகளும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டாலும் சப்ஜெக்ட் ஒன்று தான் அது வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு கிடையாது இது ஒரு கட்டளையாக இருக்கிறது இந்த கட்டளையை மீறுவதற்கு எந்த கிறிஸ்தவர்களுக்கும் உரிமை கிடையாது ஏனென்றால் இந்த கட்டளையை நீங்கள் மீறினீங்கன்னா நீங்கள் மருத்துவர்லேருந்து எழுப்பப்பட மாட்டீங்க இந்த கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சால் கிறிஸ்துவின் வருகை நாளில் மருத்துவர்லேருந்து எழுப்பப்படுவீர்கள் நாம் இந்த அப்பத்தில் கை கொள்ளும்போது நாம் அதை பார்க்குறோம் நாம் அதை தொடுகிறோம் நாம் அதை உணர்கிறோம் நாம் அதை உட்கொள்கிறோம் புரிந்ததா உங்களுக்கு வி சீ வி டச் வி ஃபீல் அண்ட் நீட் அப்போது ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இந்த உணர்வோடு அந்த பந்தியை எடுக்க வேண்டும் ஒன்று முதலாவது அதிகாரம் முதல் வசனத்தில் அப்போஷனாகிய யோவான் ஏறக்குறைய இந்த கருத்தை அவர்கள் நேரடியாக பார்த்து இயேசுவின் சரீரத்தை குறித்து பேசுகிறார்கள் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் இது இயேசு கிறிஸ்துவை அப்போசில் கண்ட அந்த காட்சி அது ஏறக்குறைய அப்பத்தை பார்க்கிற ஒவ்வொரு மனிதனும் இயேசு கிறிஸ்துவை கவனிக்கிறான் அங்கே ஏசு கிறிஸ்து உடலாக அந்த அப்பத்தின் வடிவில் இருக்கிறார் ஏசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் வடிவில் திராட்சரசம் இருக்கிறது மனதால் என் ஆண்டவருடைய சரீரம் என் ஆண்டவருடைய இரத்தம் என்று உணர்வு ஏற்படுகிறது நமக்கு நம்முடைய உடம்பு சிலிர்க்கிறது நாம் மெய்மறந்து போகிறோம் நம்முடைய உள்ளம் உருகுகிறது என் ஆண்டவர் எனக்காக செய்த தியாகம் அதனுடைய விலை என்ன என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன் என் உயிரிலும் மேலான அந்த அன்பின் விலையை எண்ணி பார்க்கிறேன் ரோமர் கெழுதிய நிருபம் இரண்டாவது அதிகாரம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று கவனிங்கள் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் இந்த வசனம் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் இங்கே டிரான்ஸ்ஃபார்ம் நாட் டு பி கன்ஃபார்ம் பட் டு டிரான்ஸ்ஃபார்ம் இப்போது நம்முடைய மனம் கர்த்தருடைய பந்தியை எடுக்கும்போது புதிதாகிறது கிறிஸ்துவின் சாயலுக்கு ஏற்றாற்போல் மாறுகிறது சொன்னது விளங்குச்சா உங்களுக்கு இப்போது நம்ம ஒருத்தரை பார்த்து வாழ்கிறோன்னு வச்சிங்களேன் அவரை மாதிரியே மாறிடுவோம் இப்போ நம்ம குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா மாதிரியே அந்த டேஸ்ட்டு எழுதுகிற முறை பேசுகிற முறை நடக்கிற முறை உடுக்கிற முறை அந்த பார்வை இதில் எல்லாமே அவங்க அப்பாவை பிரதிபலிப்பாங்க அம்மாவை பிரதிபலிப்பாங்க உண்மைதானே அது மாதிரி கத்திரடி பந்து இயேசுவை பிரதிபலிக்கும் மனதை நமக்குள்ளே தந்து கொடுக்குறது புரிஞ்சா சொன்னது உங்கள் மனம் புதிதாகிறதுனால ஈச் டைம் வென் யூ டேக் லார்ட் சஃபர் யூ ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் இட்ஸ் த வெரி இமேஜ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் எவ்வளோ ஆழமான ஒரு சத்தியம் கவனிச்சிங்களா நேரமின்மை காரணமாக நான் சுருக்கமாக இந்த ஒன்று குழந்தையர் பத்தாம் அதிகாரத்தை நிறைவு செய்யணும் முதல்ல என்ன கேட்டார் வீட்டில் செய்கிற மாதிரி இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டார் அதனால தான் நம்ம இனிமேல் கத்தொடி பந்தியில் ஒரு கேக்கோ பன்னோ ரொட்டியோ நம்ம இஷ்டத்துக்கு கையாலோ காலாலோ செய்யாமல் அதை ஒரு பயபக்தியாக புளிப்பு அற்றதாக புதிய மாவினால் நாம் செய்யணும் சில சபைகளில் கேக் சாப்பிட்றாங்க நான் பார்த்தேன் சில சபைகளில் உப்புமா சாப்பிட்றாங்க இந்த சபிக்கப்பட்ட மக்கள் ஆனால் புதிதாய் பிசைந்த மாவு பழைய ஏற்பாட்டில் கூட தேவ சமூகத்தில் வைத்த அப்பம் புதிதாக பிசைந்த மாவினால் சுடப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அதனால தான் அன்லீவன் பிரெட் புளிப்பு அற்றது என்று நாம் பார்க்குறோம் இருபத்தி மூன்றாவது வசனம் படிக்கிறேன் நீங்கள் புரிஞ்சுங்க நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கத்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன் யார் யார்கிட்ட பேசுகிறாங்க பௌலடியார் கொருந்தியருக்கு இதை பேசுகிறார் இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேசுகிறேன் தாவினுடைய வார்த்தைகள் இவைகள் புரியுதா பாருங்கள் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கத்தரிடத்துல பெற்றுக்கொண்டேன் எப்படியெனில் கத்திராகி இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அப்போ இந்த வசனம் ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியுது இயேசு கிறிஸ்து என்றைக்கு இந்த கர்த்தருடைய பந்தி என்று அழைக்கப்படுகிற இந்த அப்பத்தை கொடுத்தார் என்றால் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று இரவிலே இதை நம்ம மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் தெளிவாக படிக்கிறோம் இப்போ அந்த பந்தி அவர் கொடுத்த போது அவர் என்ன செய்தார் என்று அடுத்த வசனங்களில் நாம் படிக்கிறோம் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த இடத்துல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அவர்கள் அந்த அப்பத்தை கையில் எடுத்துக்கிட்டு இந்த அப்பத்துக்காக துதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பைபிள் அப்படி இல்லை ஸ்தோத்திரம் வந்து தேவனை நோக்கி நாம் செய்கிறோம் அதை நீங்கள் விளைக்கணும் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நல்லா கவனிச்சுங்களேன் வாங்கி பையில் வைத்து கொள்ளுங்கள் பைபிள் நடுவில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலை சாப்பிடுங்கள் என்று சொல்கிற புசியுங்கள் அப்போது உங்கள் உடலில் நீங்கள் சாப்பிட்ற எந்த ஒரு பொருளும் அதனுடைய சக்தி உங்கள் உயிரோட்டமாக மாறிவிடுகிறது வாட் எவர் யூ ஈட் இட் பிகம் யுவர் எனர்ஜி புரியுதுங்களா அப்போது கர்த்தருடைய பந்தியை நீங்கள் சாப்பிடும்போது அது எப்படிப்பட்ட எனர்ஜியாக மாறுது கிறிஸ்துவின் சாயலுக்குரிய எனர்ஜியாக மாறுது பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷமில்லை தேவனுக்கு பிரியமான ஒரு மறு ரூபத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறது அதனால தான் கர்த்தருடைய பந்திக்காக வாரந்தோறும் கிறித்தவர்களாகிய நாம் ஆவலோடு காத்திருக்கிறோம் அதில் சேருவதற்காக நாம் காத்திருக்கிறோம் இட் இஸ் ஸோ டியரர் இட் இஸ் ஸோ லவ்லி யு கெனாட் ஹெசிடேட் அவர் போஸ்ட்பான் யு ஆ டு வெயிட் ஆன் த லார்ட்ஸ் டேபிள் காத்துட்ருக்கணும் ஆனால் இன்றைக்கி கத்தருடைய பந்தியை அங்கே பார்த்துக்கிட்டு இங்கே பார்த்துக்கிட்டு பொறுப்பற்று கேவலமாக கடித்து துப்பி சுவைத்து அதை பற்றி எண்ணி இதெல்லாம் விட்டு இயேசு நாம் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் அவருடைய விலையை நாம் எண்ணி பார்க்கணும் அதனுடைய மகிமையை எண்ணி பார்க்கணும் அதனுடைய ஆசீர்வாத்தை நாம் எண்ணி பார்க்கணும் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெட்டு நீங்கள் வாங்கி பிசுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் எத்தனையோ முறை நம்ம படிச்சிருக்கோம் நினைவு கூறும்படின்னா என்ன அர்த்தம் அப்போத்தை கையில் வச்சுருக்கோமே அதை நினைவு கூறுகிறோமா அல்ல கையில் வச்சுருக்கிற அப்போ ஏசு கிறிஸ்து எனக்காக சிந்திய அல்லது அறையப்பட்ட சரீரம் ரத்தம் அப்படின்னு நினைவு கூறுகிறோமா வி ஆர் நாட் திங்கிங் அபவுட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த லிட்டில் ப்ரெட் வி ஆர் திங்கிங் அபவுட் த்ரூ திஸ் பிரெட் த வெரி புரோக்கன் பாடி ஷெட் ப்ளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு அடுத்தது பாருங்கள் போஜனை பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய கவனிங்கள் புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் இந்த வசனத்தில் ஒரு புதிய சொல்லை நீங்கள் பார்த்தீங்க உடன்படிக்கை அப்படியானால் கிறிஸ்தவம் இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கு சில பேர் சபையில் யார் யார் இந்த பந்தியில் சேரலாம் என்ற ஒரு கருத்தை கேட்கும்போது அந்த பாஸ்டர் பாஸ்டர் அம்மா அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களெல்லாம் நீங்களெல்லாம் எடுத்துங்க வேண்டப்படாதவங்கெல்லாம் எடுக்காதீங்க அந்த பாஸ்ட்டுக்கு பிடிக்காதவர்கெல்லாம் கொடுக்க மாட்டார் அவர் வெளியே போயிடுன்னு தத்துருவார் அப்படியெல்லாம் வைபில் இல்லை கர்த்தருடைய பந்தி பொதுவானது கிறிஸ்துக்குள்ளே கீழ்ப்பிடிந்த யாவருக்கும் சொந்தமானது எந்த ஒரு மனிதனும் உனக்கு கிடையாது உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிகார யோனும் கிடையாது இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல் கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஃபேத்ஃபுல் தே கன் அப்சர்வ் லார்ட்ஸ் அப்பர் கத்தருடைய பந்தியை கையில் வைத்து கொண்டு நியாய் தீர்ப்புகளை மனிதர்கள் செய்யக்கூடாது நீ நல்லவன் இல்லை நீ கெட்டவன் ஐயோக்கியன் உன் பாவம் எனக்கு தெரியும் இப்படியெல்லாம் பேசுறது எவனுக்கும் உரிமை கிடையாது அவனுடைய பாவம் அவன் தலையில் இருக்கிறது அவன் கத்திற்கு கணக்கு கொடுக்க வேண்டும் ஆகவே என்ன சொல்கிறாரு நினைவு கூறும்படி இந்த புதிய உடன்பிடிக்கை கவனியங்கள் என்று சொல்கிறார் ரிமெம்பர் செத்த ஒரு கணவனை மனைவி நினச்சி பார்ப்பாங்க இல்லையா நம்ம வீட்டில் யாராவது ஒரு முக்கியமானவன் இறந்துட்டாங்கலாம் அவளை நினச்சி பார்ப்பாங்க இப்படியெல்லாம் நினைப்பாங்க அவருடைய அன்பை நினைப்பாங்க இல்லையா அது மாதிரி வாரந்தோறும் கிறிஸ்தனுடைய அன்பை நாம் நினைக்கிறோம் அவருடைய தியாகத்தை நினைக்கிறோம் வளமையான அவருடைய இரத்தத்தை நாம் நினைக்கிறோம் நாம் மீட்கப்பட்ட அருமை நினைக்கிறோம் பொன்னினாலும் வெளியினாலும் நாம் மீட்கப்படாமல் மாசற்ற குற்றமற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நாம் மீட்டுக்கொள்ளப்பட்டோம் என்பதை நினைக்கிறோம் ஆக வாரத்தின் முதலாவது நாளில் கிறிஸ்தனுடைய சரீரத்துக்கு ஒப்பாக அப்பத்தையும் அவர் சிந்திய இரத்தத்துக்கு ஒப்பாக திராட்சை ரசத்தையும் நாம் நினைவு கூறுகிறோம் இப்படி நாம் நினைவு கூறுவது மூலமாக இன்னொன்றையும் நாம் செய்கிறோமா அது என்னன்னா வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் நம்மை பார்த்து நீங்கள் ஏன் இதெல்லாம் செய்றீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு நம்ம சொல்லணும் என்ன சொல்லணும்னு பாருங்க பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கத்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் நம்ம ஏசு கிறிஸ்து நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக சிலுவிலே மறித்தார் என்ற அந்த தியாகத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லணும் என் அன்பு சகோதரிகளே வாரத்தின் முதலாவது நாளில் வந்து கத்தருடைய பந்தி எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஓடி போகிறது அதோடு அதை மறந்துடுது ஒரு கிறித்தவம் அல்ல அந்த நாள் முழுவதும் இயேசுன் மரணத்தை குறித்து தியாகத்தை குறித்து மனுஷனுடைய தேவையாகிய ரட்சிப்பை குறித்து போய் மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் அதனால்தான் கத்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தொழுகையும் கிறித்தவர்களுக்கு புனிதமானது அதனால தான் அதை ஹோலி கம்யூனியன் ஹோலி சேக்ரமெண்ட் ஹோலி யூக்ரிஸ்ட் ஹோலி பாஸ் ஓவர் எவ்வளோ ஒன்றா சொல்லுங்கள் பரிசுத்தமான அந்த அப்பம் பரிசுத்தமான அந்த திராட்சரசம் தேவனுடைய வார்த்தின்படி நாம் செய்யும்போது மாறுகிறது நாம் தேவனுடைய வார்த்தின்படி செய்யலைன்னா வெறும் திராட்சரசம் வெறும் அப்பமாக தான் அது இருக்கும் முதலே சொன்னேன் உங்களுக்கு வெறும் தண்ணீரை தான் அந்த கச்சாடிகளில் நிரப்புனாங்க தண்ணி தண்ணியாக தான் இருந்ததுங்க ஆனால் ஏசு கட்டிலிட்ட போது அவர்கள் அந்த தண்ணீரை மொண்டு உள்ளே கொண்டு போகும்போது கிறிஸ்தனுடைய வார்த்தை மகிமைப்பட்டது வல்லமை புறப்பட்டது சுவையற்ற தண்ணீர் சுவையாக மாறியது நிறமற்ற தண்ணீர் நிறமாக மாறியது வாசனையற்ற தண்ணீர் வாசனையாக மாறியது எல்லாமே மாறிப்போச்சு கத்தடி பந்தயம் அப்படி தான் அதனால தான் நாம் வந்து மனம் புதிதாகிறவளாக மாறுகிறோம் நாம் அதை கண்டு தொட்டு பிட்டு உண்டு நம்முடைய உள்ளான மனுஷனில் மாற்றம் அடைய வேண்டும் கர்த்தருடைய பந்திய சில பேர் தவறாக எடுக்கும்போது இந்த உலகத்திலே அவர்களுக்கு தண்டனை உண்டு அதுக்கப்புறம் நியாய தீர்ப்புலேயும் அவங்களுக்கு தண்டனை உண்டு பாருங்கள் பதினோராம் அதிகாரம் இருபத்தேழாவது வசனம் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கத்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கத்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து கவனிகள் குற்றமுள்ளவனாக இருப்பான் ஈஸ் கில்டி எப்பொழுது அவன் குற்றமுள்ளவனாக இருக்கிறான் தகுதியற்றவனாக அவன் எடுக்கும்போது அநேக சமயத்தில் நான் தான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அது முந்த நாள் நடந்த விஷயம் இன்னைக்கு நீ எப்படி இருக்க அது பத்து வருஷத்துக்கு முன்னால் எடுத்த விஷயம் ஞானஸ்தானம் இன்றைக்கி நீ எப்படி இருக்கிற இன்றைக்கு நீ குற்றமுள்ளவனாக இருப்பாய் அதனால தான் உன்னை சரி பார்த்துக்க அபாத்திரமாக நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் ஆகவே இருபத்தெட்டாம் வசனம் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எனத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கத்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாதனாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான் இது நிமித்தம் உங்களில் அநேகர் வலவினரும் வியாதி உலவாய் இருக்கிறார்கள் அநேகர் நித்ரையடைந்திருக்கிறார்கள் அதனால் கத்தருடைய பந்தியை அவதூறாக தவறாக அதனுடைய அர்த்தம் விளங்காமல் தியாகம் இல்லாமல் மனம் திரும்பாமல் கீழ்ப்பிடிதல் இல்லாமல் பங்கு கொள்கிற மனிதர்கள் முதல்ல நோயாளிகளாக மாற்றப்படுறாங்க அதுக்கப்புறம் நோய் முற்றி போய் செத்துப்போன ஒரு மனிதனைப் போல் அவருடைய இறுதி மாறி விடுகிறது ஆரம்பத்தில் நம்முடைய இறுதியும் கல்லாக மாறி கட்டியாக மாறி முற்றிலுமாக இழந்து விடுகிற ஒரு இறுதியுமாக போய்விடும் யுவில் பி ஹார்டன் என் யுர் ஹார்ட் இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு செக் யுர் செல்ஃப் அண்ட் ஹாவ் எ செல்ஃப் எக்ஸாமினிங் உங்களையே நீங்கள் சோதிக்காவிட்டால் உங்கள் ஆத்மா கல்லை போல மாறிவிடும் மரணத்தை உண்டாக்கிவிடும் என்று சொல்லுகிறார் ஆகவே ஒவ்வொரு வாரமும் கத்திரடி பந்தி எடுக்கும் முன்பாக நம்மை நாமே நிதானித்து கடந்த வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கு இடையில் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து நாம் கத்திரடி பந்தியில் சேரணும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பழைய ஏற்பாட்டில் செத்த பிரேதத்தை ஒரு ஆள் போய் தொட்டான்னு வச்சுக்கங்க அவன் போய் என்னென்ன செஞ்சால் தான் மறுபடியும் ஆண்டுடைய சமூகத்தில் வரணும்னு சட்டம் இருக்குது முழுகணும் அவனுடைய உடலில் இருக்கிற துணியெல்லாம் துவைக்கணும் சாயங்காலம் வரைக்கும் அவன் வெளியே தான் நிற்கணும் இப்படிப்பட்ட கருத்துகள் படையற்பாட்டில் இருக்குது அது மாதிரி கத்தருடைய பந்தியில் சேருகிற மனுஷன் அவனுடைய கடந்த நாட்களில் நடந்த வாழ்க்கையும் அவன் இறுதியத்தின் எண்ணங்களும் அவன் தொட்டவைகளும் கேட்டவைகளும் அவன் சிக்கி கொண்டவைகளிலிருந்து அவன் தன்னை நிதானித்து பாவரிக்கை செய்து தனக்குத்தானே சுத்திகரித்து கொண்டு தேவ சமூகத்தில் பங்கு கொள்ள வேண்டும் அதை விட்டுட்டு இந்த குற்றவாளிகள் சிறைச்சாலையில் இருக்கிறாங்களே ஜெயிலில் இருக்கிற கான்விக்ஸ் அவங்களுக்கு பன்னெண்டு மணி ஆனவொன்னு பெல் அடித்தவனே சோறு போடுவான் அவன் தூக்கிட்டு வந்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பான் அவனுக்கு எந்த ஒரு அக்கறையும் கிடையாது மணி மணியடிச்சா சோறு அது மாதிரி சபையில் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கத்தருடைய பந்தி எந்த வேற நிதானமும் இல்லை பொறுப்பு இல்லை தன்னை தாழ்த்துகிற மனம் இல்லை தன்னை நிதானிக்கலை நீ எடுத்துக்கொள்கிற அப்பம் உனக்கு வீணாக போனது உனக்கு வெறும் அப்பமாக போச்சே தவிர அது கிறிஸ்துவின் சரீரமாக இல்லை நம்மை நாமே நிதானித்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் ஆகவே கத்தருடைய பந்தியை குற்றவாளிகளின் கூட்டமாக நாம் மாற்றக்கூடாது ஒன்று குறுந்தீர் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் நீங்கள் ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாக இருந்தால் வீட்டில் சாப்பிட கடவன் மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன் அதனால் த லார்ட் சஃபர் இட் இஸ் நாட் எ பிரேக்ஃபாஸ்ட் ஆர் எ லன்ச் ஆர் எ சப்பர் ஃப்ரம் யூர் ஹோம் திஸ் இஸ் அ மீல் இன் த ஹவுஸ் ஆஃப் காட் வீட்டிலே உண்ணும் காலை மதியம் இரவு உணவு அல்ல அது அது தேவனுடைய வீட்டிலே மறுரூபம் ஆகத்தக்கதாக உடன்படிக்கையாக கிறிஸ்தனுடைய மரணத்தை தெரிவிக்க ஒன்றாக தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஸ்தோத்திரமாக நம்முடைய கையிலே வழங்கப்பட்டிருக்கிறது மாணவ கண்மணிகளே இதையெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள மாணவ கண்மணிகளை இதையெல்லாம் நன்றாக புரிந்து கொண்டு அடுத்த முறை நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பந்தியை பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை கவனிக்கும் போது வசனம் என்ன சொல்கிறது என்பதை நினைவு கூறுங்கள் நாளை நாம் சந்திக்கலாம் பிரார்த்தனை செய்வோம் கிருவையும் இரக்கமும் நிறைந்த தகப்பனே ஒன்று குருந்தியர் பதினோராம் அதிகாரத்தை படித்து பார்த்தோம் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது நாங்கள் இவ்வளவு காலம் எப்படியோ போனோம் இப்போது எங்களுக்கு நீர் கொடுத்த வசனங்களுக்காக நன்றி எங்களை ஆசிர்வதியும் நாமத்தில் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு சர்ச் குமரன் நகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு இரண்டு வானத்திலும் பூமியிலும் उमको पालवर्यार्